ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். ரீசெண்டாக ஹாலிவுட்டில் வந்திருக்க அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து தி லார்ட் ஆஃப் த்ரிங்ஸை பற்றி தான். தி லார்ட் ஆஃப் த்ரிங்ஸ் மூவி ஆல்ரெடி 3 பார்ட்டாக ரிலீஸாக இருக்குது. கிராஃபிக்ஸ் அண்ட் விசுவல்ஸ் பெருசாக இல்லாதப்பவே இந்த மூவியை பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. ஏகப்பட்ட அவார்ட்ஸை இந்த படம் அள்ளி குவிச்சிருக்கு. இப்போ இந்த லார்ட் ஆஃப் த்ரிங்ஸ் மூவியை புது ஸ்டோரியோட புது மூவியாக கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸான மூவியை டைரக்ட் பண்ண பீட்டர் ஜாக்சன் தான் இந்த மூவியை எடுக்க போறாரு. வார்னர் ப்ரோஸ் தான் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இந்த மூவிக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இந்த மூவிக்கான அப்டேட்டை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட், இட் மூவிக்கு வந்து ப்ரீக்வல் சீரீஸை கொண்டு வர போகிறாங்க. இந்த சீரீஸ்க்கு வெல்கம் டு டெரின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த இட் யூனிவர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஹச்விஓ மேக்ஸில் தான் இந்த சீரீஸை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது கைஸ். நெக்ஸ்ட், தி போப்ஸ் எக்ஸோசிஸ்ட்னு சொல்லி ஒரு ஹரர் மூவியோட தமிழ் ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளாடியேட்டர் மூவியில் நடித்த ரசல் க்ரோ தான் இந்த படத்தில் ஃபாதராக நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ட்ரைலரை பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தாங்க தோணுது. இந்த ட்ரைலரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். 1973 ரிலீஸ் ஆன தி எக்ஸோசிஸ்ட் மூவியோட லைன் அப்பில் இந்த படம் வரல, அதோட ஃப்ரான்சைஸ் வேறு. இது வந்து தனியாக ரிலீஸ் ஆகுது. சோனி பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் April 14 தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது கைஸ். நெக்ஸ்ட், வெனம் 3 மூவியோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டாம் ஹார்டி இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நியூஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. இந்த படம் வந்து 2024 தாங்க ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட், லீலோ அண்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லி ஒரு அனிமேஷன் மூவி ஆல்ரெடி டிஸ்னியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2D அனிமேஷன் மூவியை திரும்பவும் ரீமேக் பண்ணி லைவ் ஆக்ஷன் மூவியாக கொண்டு வர போகிறாங்க. இந்த படம் வந்து தமிழ்டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2002 ரிலீஸ் ஆன அனிமேஷன் மூவி வந்து தமிழில் தான் அவைலபிளாக இருக்குது. பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள் கைஸ். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து குல்லர்மோ டெல் டோரோஸ் டைரக்ட் பண்ண ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் மூவியான பினோக்கியோ மூவி வந்து வேற லெவலில் இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மூவிக்கு 2022 பெஸ்ட் அனிமேஷன் மூவின்னு சொல்லி அவார்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குல்லர்மோ வந்து த பரிடு ஜெயின்ட்னு சொல்லி இன்னொரு ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் மூவி எடுக்க போறாரு. இந்த மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டில் இருக்கு கைஸ். நெக்ஸ்ட், டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து பிரான்ஸோட கிங்கான நெப்போலியனை பற்றின லிமிடெட் சீரீஸை வந்து எடுக்க போகிறாரு. இந்த சீரீஸ் வந்து ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஹச்விஓ மேக்ஸில் தான் இந்த சீரீஸை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க கைஸ். இதுதான் ரீசெண்டாக ஹாலிவுட்ல வந்திருக்க அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹாலிவுட் அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.